ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதனால் உங்கள் சேது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இலிட்ரஸி. ஸோ இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து 8th சோசியல் சயின்சஸ் புக்கு, சமச்சீர் புக்கு, ஓல்டு புக்கு. ஸோ இப்போது இருக்கிறதெல்லாம் நியூ இருக்குது. ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுறேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அதை டவுன்லோட் பண்ணி பாயிண்ட்ஸுக்கு மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இதை நான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் பிடிஎஃப் ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதோடி வந்து உங்களுக்கு சோசியல் இஷ்யூ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டே 31 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பிளேலிஸ்ட்டு நீங்கள் யூடியூபுக்கு போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் டே 31 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ 189th வீடியோவாக வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறையோட பாலிசி நோட் அட்டாச் பண்ணியிருப்பேன். இதில் ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீட்டாக, அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. என்ன டாபிக் நோட்ஸ் இருக்கணுமோ அதையும் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை இருக்கும். இந்த தேசிய கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கைக்கு ஏற்படுத்தப்பட்ட கமிட்டியை பற்றியும் அனலிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டினில் ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் வீடியோ மேக் பண்ணியிருப்போம், அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்கும், இல்லிட்ரஸி வீடியோ, இதையும் வந்து நோட்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மிஸ் ஆகிற டாப்பிக்கு, சோசியலிசம் மிஸ் ஆகிற 1-2 டாப்பிக்குக்கான சோர்ஸ் மெட்டீரியலும் வந்துட்டு மொத்த சோர்ஸ் மெட்டீரியலாகவும் ஒரு வீடியோ ரொம்ப 4 மந்த் முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோவில் இருக்கும் மெட்டீரியல்ஸ்லாம். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சமூக மேம்பாட்டு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அடுத்து அர்பனைசேஷனில் நகரமயமாதல், இந்த டாப்பிக்லாம் வந்து நாம் ஸ்பெசிஃபிக்காக நோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதுக்கான நோட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும், இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் வந்து டாபிக் பை டாப்பிக்காக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. மற்ற மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்குமே இதுக்கு முன்னாடி உள்ள டெய்லி அசைன்மெண்ட்லேயே நான் கவர் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஆனால் படித்தே ஆகணும். அது என்னென்னா கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டீஸு, முகவுரை ப்ரியாம்பிள், அடுத்து டிபிஎஸ்பி, இந்த 4 இதுவும் படித்தே ஆகணும். ஸோ அதுக்கான இதுவும் எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5 வீடியோ இதோடு சேர்த்து இந்த 5 வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்னையோடி நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சோசியல் இஷ்யூ டாபிக், அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். எக்ஸப்ட் 1-2 டாபிக் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அதை வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸு அண்ட் கரண்ட் இஷ்யூஸில் யூனிட் 4 and 5 December 13 அன்னைக்கு நான் கொடுக்குற மெட்டீரியலில் அது கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாளையிலேருந்து சயின்ஸ் டாபிக் ஸ்டார்ட் ஆகும் பிளான் பண்ணபடி. ஸோ ஆல்ரெடி ஒரு சில சயின்ஸ் டாபிக் முடிச்சிட்டேன். சயின்ஸ் அண்ட் டெக்கு சம்மந்தமாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு 4 days இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு 4 டேஸ்க்கான சோர்ஸ் மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியாச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா சோர்ஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்கும், அதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் PDF ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் மேக்ஸிமம் அதை கவர் பண்ணி நோட்ஸ் எடுத்தாலே போதும், சஃபிஷியன்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா சயின்ஸ் அண்ட் டெக்கு மட்டும் நிறைய பேர் பயப்படுவீங்க. ஸோ அதுக்காக வந்து மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்குங்க மட்டும் தனியாக கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பேன், அந்த PDFம் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 வீடியோவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக சமச்சீர் புக்கில் ஒரு பர்டிகுலர் சில லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதுக்கு மட்டும் நான் தனியாக கட் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் இது பண்ணிங்கனாலே போதும், சயின்ஸ் அண்ட் டெக்கு கவர் பண்ணிடலாம். ஸோ இதோடு முடிச்சுட்டு நான் டே 13 பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே மிஸ் ஆகிற டாப்பிக்கு உங்களுக்கு டே 13 யூனிட் 4 and 5 நான் மெட்டீரியலாக கொடுத்துருவேன், அதை நீங்கள் படித்தா போதும். அதோடி மொத்த GS கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆஸ் பர் ஸ்கெடியூலாக. ஸோ இதை மட்டும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் லைனாக பாருங்கள், பிளேலிஸ்ட்டை நீங்கள் கவர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, வீடியோ நம்பர் வந்து சஃபல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிளேலிஸ்ட்டை தான் கனெக்ட் பண்ணுறேன், ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி மேக் பண்ணுறது எதுக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்பரை மட்டும் போட்டு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன், பட் ஆனால் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாரத்தோடு நம்ம மொத்தமாக சொன்ன மாதிரியே GS முடிச்சிடலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு சிலது நோட்ஸ் எடுக்கிறதும் ரிவிஷன் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் முடிச்சிருவீங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறவங்க கையில் என்ன நோட்ஸ் இருக்கோ அந்த நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கும் இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு கன்சிஸ்டண்ட்டாக. இப்போது நீங்கள் யாராவது ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணல, இன்பிட்டின் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா Day 1 ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு இல்லை. டைம் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, கம்மிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.